அட்சய திருதியை ஸ்பெஷல் ஸ்கெட்ச். லேடி இன்ஸ்பெக்டருக்கே கைவரிசை. சிக்கப்போவது திருடர்களா போலீசா? விசாரணையில் வெளிவந்த பேரதிர்ச்சி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அமைந்துள்ளது பாசிங்காபுரம். இப்பகுதியில் உள்ள மீனாட்சி நகரில் வசித்து வருபவர் ஷர்மிளா உதயகண்ணன் தம்பதியர். 42 வயதான ஷர்மிளா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள விளாம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். அவரின் கணவர் உதயகண்ணன் கடந்த 30 ஆண்டுகளாக கத்தார் நாட்டில் பெட்ரோலியம் துறையில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இவர்களின் மூத்த மகன் சென்னை தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் இளைய மகளுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா கடந்த மே 8 வீட்டை பூட்டிக் கொண்டு தனது தந்தை வீட்டிற்கு மகளுடன் சென்றுள்ளார். இதையடுத்து தனது தந்தை வீட்டில் இருந்தே தினமும் காவல் நிலையம் சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் காவல் பணியை முடித்த இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா நள்ளிரவு நேரத்தில் மீனாட்சி நகரில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அங்கு வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா வீட்டின் உள்ளே சென்று பார்த்துள்ளார். அங்கு வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 250 சவரன் தங்க நகை மற்றும் 500,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தாமதிக்காமல் உடனே அருகிலுள்ள அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு SP அரவிந்த், DSP கிருஷ்ணன், இன்ஸ்பெக்டர் மன்னவன் ஆகியோர் விரைந்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயை வரவழைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து பேசிய மதுரை SP அரவிந்த், ஆய்வாளர் ஷர்மிளா வீட்டில் கடந்த சில நாட்களாக மராமத்து பணிகள் நடந்துள்ளன. ஷர்மிளா பணிக்கு சென்றபோது அவரது தாயார் வீட்டிலிருந்து மராமத்து பணிகளை மேற்பார்வையிட்டு வந்துள்ளார். அதன் பிறகு அவரும் சென்ற நிலையில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட SP தகவல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் தொடர்பாக வீட்டில் வேலை செய்த பெயிண்டர் மற்றும் தச்சு தொழிலாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். இதனிடையே ஷர்மிளா வீட்டில் இருந்த CCTV கேமராக்கள் கடந்த 10 வேலை செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் போலீசார் அக்கம் பக்கத்தில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அட்சய திருதியை நாளில் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா வீட்டில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா அளித்த புகார் மனுவில் 250 பவுன் நகை கொள்ளை போனது என தெரிவித்திருந்தார். ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையில் இன்ஸ்பெக்டர் வீட்டில் கொள்ளை போன நகைகள் 450 பவுன் வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது. 450 பவுன் தங்க நகைகளின் சந்தை மதிப்பு கோடிகளை நெருங்கும் என்பதால் இதெல்லாம் இன்ஸ்பெக்டரின் வருமானத்துக்கு உட்பட்டு வாங்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மதுரை அருகே பாசிங்காபுரத்தில் பெண் இன்ஸ்பெக்டர் வீட்டில் 450 பவுன் நகைகள் மற்றும் 500,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.